Hi friends, welcome to Rammys Kitchen. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பட்டர், அது ஒரு 5 grams எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேலீஃப் ஒன்று, அப்புறம் கிராம்பு ஒரு 3-4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை ஒன்று, ஒரு 2-3 ஏலக்காய், அப்புறம் ஜீரவா இல்லை ஷா ஜீரா எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், தனியாத்தூள், அப்புறம் கேட்சோட கிச்சன் கிங் மசாலாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு, எண்ணெய், தண்ணி. முதல்ல வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஜாரில். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரெண்டத்தையும் நல்லா ஒரு ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே இப்போ வந்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட், அதாவது பன்னீர் வந்து இந்த மாதிரி சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க, இல்லை பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் கிரீம், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் சூடானதும் அதில் வந்து 5 grams பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 tablespoons ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடாகட்டும். இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அதை கொஞ்சம் பொரியணும். இது பொரிஞ்சதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2-3 minutes நல்லா சாட்டே பண்ணுங்க. ஒரு லைட் பிங்க் கலர் வரணும், அது வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வீட்டில் ரெடிமேடாக இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் 1/4 teaspoon, மிளகாய்த்தூள் 1-2 teaspoon, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், அது ஒரு 2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள், அது ஒரு 2 teaspoon கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் வந்து உங்களோட ஃப்ளேமை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த மசாலாலாம் பேர்ன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். இது குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும், இது சாட்டே பண்ணுங்க. இதுலேருந்து லைட்டாக அந்த ஆயில் வந்து வெளியில் பிரிஞ்சு வரணும். நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு 2-3 minutes போதும். இதை வந்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். இப்போ அந்த ரோஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 tablespoons டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஒரு 2 cup தண்ணி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இந்த கிரேவி வந்து குக் ஆகும்போது திக் ஆகும். ஸோ அதனால நம்ம ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து நான் இதை மூடி வச்சு ஒரு கொதி நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. கிரேவி இப்போ எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம்.
ஃப்ரிட்ஜில் வந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட்சோட கிச்சன் கிங் மசாலா, ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான். அது வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கலர் வேணும்னா க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் லைட்டர் கலர் கிரேவி வேணும்னா கொஞ்சம் நிறைய க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன். இதில் பன்னீரை வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த பன்னீர் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீர் போட்டதுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி பன்னீர் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த ஸ்பைசஸ், அந்த மசாலா எல்லாமே அந்த கிரேவியில் இருக்கிறது எல்லாமே அந்த பன்னீரில் வந்து அப்சார்ப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அது குக் பண்ணுங்கள். நான் அதை கவர் பண்ணி வைக்கிறேன். ஒரு 1 மினிட் அப்படியே கவர் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கசூரி மேத்தியை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது ரோஸ்ட் பண்ணதை வந்து எடுத்து நான் க்ரஷ் பண்ணி கையால் க்ரஷ் பண்ணி பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி இவ்வளோ திக்னஸ் வேணாம் அப்படின்னு தோணுச்சா, நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவையான கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் ஆகும் கிரேவி. நான் இந்த பன்னீர் கிரேவியை ரோட்டி கூட சாப்பிட போகிறதுனால எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டு இப்போ கார்னிஷ் பண்ணுறேன். ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரொம்ப யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மேலே கார்னிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.